வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சூப்பராக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் செட்டப்பை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு பக்காவான ட்ரேட் செட்டப் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்பில் எப்படி என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துட்டு வரலாம். இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இதெல்லாம் நேத்தியோட ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி வந்து பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நமக்கு நல்ல ஒரு என்ட்ரியை கொடுத்தது. பேங்க் நிஃப்டி ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் கொடுத்தது, அதுலேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி எங்கெல்லாம் பை பண்ணலாம், எப்படிலாம் என்ட்ரி வந்து எடுக்கலாம், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கலாம், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், நம்மளுடைய டார்கெட்டை மார்க்கெட் ஹிட் பண்ணும்போது எப்படிலாம் வந்து எக்ஸிட் வந்து பண்ணலாம், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போடலாமா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் சம்பாதிக்கவும் முடியும், அதே சமயம் நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் முடியும், ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராஃபிட். இன்றைக்கி ஒரு நல்ல நாளாகவே இருந்துச்சு, எந்த வித ஸ்டாப் லாஸும் ஹிட்டே ஆகலை, பர்ஃபெக்டான ஒரு நாளாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எதனால் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை சொல்லிடுறேன். நான் இதை ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மட்டும்தான் வந்து வைக்கிறேன், இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடக்கிறப்போ இது நடக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய 0-0 ட்ரேட் செட்டப்பாகவும் இருக்க போகுது. சரி, ஃபிபொனாச்சி ரிட்ரெஸ்மெண்ட் என்ன என்ன அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதில் எளிமையாக எப்படி வந்து ஃபிபொனாச்சின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக வந்து விளக்கிறேன். விருப்பப்படுறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது ஃபிபொனாச்சி ரிட்ரெஸ்மெண்ட்டை இந்த லோ டு இந்த ஹை ட்ராப் பண்ணுறப்போ மார்க்கெட் ஒரு இம்பல்சிவ்க்கு அப்புறம் ஒரு கரெக்டிவ் வேவ் கொடுத்து 61.80%லேருந்து அப் மூவாக, அதாவது வந்து ரிவர்சல் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் அகைன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். நாளைக்கு மார்க்கெட், நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் நடக்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 46,000 அப்படின்ற நம்பருக்கு மேலே சஸ்டெயின் வந்து நடந்துகிட்ருக்கு. 46,000 இருந்து ஒரு கேப் அப்பாக 46,200 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 46,350 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த 46,350 மேலே மார்க்கெட் போகும்போது தான் நம்மளுக்கு 0-0 என்ட்ரி. என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இது ஆல் டைம் ஹை. சரிங்களா, இது ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அங்கேருந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 46,350, 46,500, 46,700, 46,850 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க இன்னொரு ட்ரேட் செட்டப், சரிங்களா, இதே சேம் பாயிண்டில் இன்னொரு ட்ரேட் செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டைம் ஹையவே வந்து நோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பனிங் கொடுக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வால்யூம் வந்து வரலை, நம்ம கால் சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வால்யூம் வராதப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிவர்சலை எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ 46,200 இருந்து அப்சைடு ஆகிற மார்க்கெட் எந்த விதமான பேட்டர்ன் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்தாலும் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ ரிவர்சல் பேட்டர்னில் என்ட்ரி எடுக்கும்போது நம்மளுடைய டார்கெட் அப்படின்றது 46,200ன்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும், 46,120 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும், 46,080 அப்படின்றது மூணாவது டார்கெட்டாகும், 46,000ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் ஜீரோ டு ஹீரோ வந்து என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஜீரோ டு ஹீரோ என்ட்ரி அப்படின்னா 100% கொடுக்கணும், 200% கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறதை விட்டுட்டு உங்களுடைய கேபிட்டலில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து 25% ப்ராஃபிட் கொடுத்துருச்சுனாவே அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடு தான். நீங்களும் ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம், சரிங்களா? அப்படி ஒரு ட்ரேடை உங்களால் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குங்க. அதுக்கு மேலேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இன்னும் இந்த அளவுக்கு டார்கெட் போகும், இந்த அளவுக்கு டார்கெட் போகும் அப்படின்ட்டு, சரிங்களா? ஓகே, நாளைக்கு இந்த பிளான் காலியாகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன, ஃப்ளாட்டாகவோ கேப் டவுனாகவோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம இந்த பிளானை பயன்படுத்த முடியாது, நம்ம வேறு பிளானை தான் வந்து பயன்படுத்தணும். அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஃபிபொனாச்சி தான் வந்து பயன்படுத்துகிறோம். ஃபிபொனாச்சின்றது ரொம்ப சிம்பிளான டூலுங்க, நம்மளுக்கு அதை சரியாக மட்டும் பயன்படுத்த தெரிஞ்சிட்டா எப்போ எந்த அளவுக்கு வளட்டைலான மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், வேறு கிரிப்டோவாக இருக்கட்டும், எஃப்என்ஓவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யும். ஸோ மறக்காமல் போய் அந்த ஃபிபொனாச்சி பேசிக்ஸை மட்டும் பார்த்துருங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ, சரிங்களா, இந்த ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் படி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது 45,859. 45,859 மார்க்கெட் ரிவர்சல் ஜோனாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே ரிவர்சலை நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை, ரிவர்சல் நடக்கலை அப்படின்றப்போ 45,803 அப்படின்றது தான் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் லெவலாக இருக்கும். 45,803 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது 45,680 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகவும், 45,680 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 45,550 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் ஆகவும், 45,300 அப்படின்றது மூணாவது டார்கெட் ஆகவும் இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியில் உங்களுடைய ட்ரேட் செட்டப்ன்றது க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து வச்சாச்சா. அடுத்தது நிஃப்டியை பார்ப்போம். அடுத்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான சேம் ட்ரேட் செட்டப் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கேப் அப் ஓப்பனிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 19,800-820 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறப்போ 19,880 அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருந்தாலும் மார்க்கெட்டை அப்படியே வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த 19,880 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறோம் பாருங்களேன். இந்த அளவுக்கு பெரிய கேப் இருக்கிறப்போ, இந்த அளவுக்கு பெரிய கேப் இருக்கப்போ அந்த கேப்பை மார்க்கெட் மேபி ஃபில் பண்ணுறதுக்கு 50% வந்து வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் வந்துருக்கும். சும்மா சாதாரணமாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிட முடியாது, சரிங்களா? அதனால் 19,880 பிரேக் அவுட் பண்ணுற மார்க்கெட் 19,920 ஃபஸ்ட் டார்கெட், 19,940 ரெண்டாவது டார்கெட், 19,960 19,980 வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி இங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும், சரிங்களா? போதுமான அளவுக்கு வால்யூம் இல்லைன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும், சரிங்களா? அதனால் 19,880 ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு எப்போ மார்க்கெட் நல்ல ரிவர்சல் பேட்டர்னை கொடுத்து நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது அதனுடைய டார்கெட்டுன்றது 19,840 19,820 19,800 19,770 19,750 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் செட்டப் என்னுடைய இது, சரிங்களா? நான் இந்த மாதிரி நடக்கும்போது, அதாவது ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறப்போ எனக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறது தோணுது. அதனால் இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பிடிக்க ஃப்ளாட்டாக ஆகவோ கேப் டவுனாகவோ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஃபிபொனாச்சி வச்சு சிம்பிளான ஒரு ட்ரேட் செட்டப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க, சரிங்களா? நிஃப்டி ஒரு புல்லிஷ் லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க, 38.20% அப்படின்றது. இங்கே 50%ன்றது 19,710. இங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜோனில் நம்ம ஒரு ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்,
ஏன்னா மார்க்கெட்டு இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜோனில் நான் வந்து ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 19,694 இந்த லெவலுக்கு பிலோவாக தான் மார்க்கெட்டு ரொம்ப பீரைஸாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 19,694 பிரேக் அவுட் ஆக போகிற மார்க்கெட்டுடைய டார்கெட் 19,660, 19,640, 19,620, 19,600 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயும் நம்மளுடைய 0-2-0 ட்ரேட் செட்டப்ன்றது ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனையோ ஒரு ப்ரிடிக்ஷனையோ வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி கண்ணை மூடிட்டு எடுத்துடக்கூடாது. இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரிங்களா, அனைத்தும் அங்கே என்னென்ன நடக்க போகுதோ அதை பொறுத்து தான் அமையும். அதனால் அங்கே வால்யூம் வர மாதிரி வந்து வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிற வர வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால என்னால் இவ்வளோ சிம்பிளாக தான் வந்து சொல்லித்தர முடியும் சரிங்களா. நீங்கள் இண்டிகேட்டர் வந்து பயன்படுத்தலாம், ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனை வந்து வச்சுக்கிட்டு என்ட்ரி எடுங்க. கண்மூடித்தனமாக என்ட்ரி எடுக்காமல் இருந்தீங்கன்னா பங்குச்சந்தையில் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குது. வழி எதுவாலும் நன்றி.